அது என்னமோ அளந்து அளந்து பேசிக்கிட்டு ஒரு காலாவாக இருக்க வேண்டாமா? ஒரு டீச்சர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, 4 வருஷம் இந்த படத்துக்காக உழைத்த இந்த டீமை நல்ல கைத்தட்டி அற்புதமாக எழுந்திரிச்சின்னு பாராட்ட வேண்டாமா? என்ன அந்த எல்லாம் தூங்கி வழிகிறீங்களா? நம்ம படம் ஆடியோ ரிலீஸ்னா அப்படியே களகட்டும். ஏன் இப்படி அமைதியாக இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அவர் ஷூட்டிங்கிலிருந்து கொஞ்சம் லேட்டாக வந்தார். அவர் லேட்டாக வர்றாருன்றதுக்காகவா? அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு ரொம்ப தூரத்துலேருந்து தம்பி வர்றார், எனக்கு தெரியும் சொன்னாங்க. நானும் 6 மணிக்கு வந்துட்டேன். எனக்கு எப்பவுமே வந்து தயாரிப்பாளர் சங்க மீட்டிங்காக இருந்தாலும் சரி, டைரக்டர் சங்கத்துலையாக இருந்தால் அந்த டைமில் நான் போய் உட்காந்துருவேன். நான் நம்மளை யாரும் கேள்வி கேட்டுருக்கூடாதுன்னு. பல இலக்கணங்களை உடைக்கும் ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கிறது என்பது நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா எஸ்ஆர் பிரபு ஒரு படத்தை பற்றி அவன் அவ்வளோ சீக்கிரம் பாராட்டவே மாட்டான், குறை கண்டுபிடிச்சே பேசிகிட்டு இருப்பார். எங்கள் பிரபு, ஸோ எஸ்ஆர் பிரபுவே பாராட்டியிருக்காப்புலன்னா, ஒரு படம் இப்போ நம்ம படம் எடுக்கிற காலத்தில் எப்படி எப்படி எல்லாம் ஒரு இலக்கணத்தில் இருக்குமோ, ஒரு அப்பா, ஒரு மாமா, ஒரு மச்சான், ஒரு மாமா பொண்ணு லவ் பண்ணுற ஒரு ஹீரோ, இப்படியெல்லாம் இந்த இலக்கணத்தை எல்லாம் உடை தெரிந்து விட்டு இப்போது அறம், இப்போது வந்திருக்க இன்னொரு படம் அருவி, அந்த மாதிரி அற்புதமான தீம்களை எடுத்துகிட்டு வித்தியாசமான ஒரு பாதையில் தமிழ் சினிமா போயிட்டுருக்கிறது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். காக்கா முட்டை. ஸோ இது ஒரு ஜேர்னல், ஒரு வித்தியாசமாக ஏதோ இது சொல்ல முயற்சி செய்திருக்கிறாங்கன்றது இதுவரையிலும் பார்த்த இந்த கிளிப்பிங்ஸ்லேயும் மற்றவர்கள் அந்த படத்தில் நடித்தவர்கள் எல்லாம் பேசுனதையும் பார்த்தா தெரியுது. குறிப்பாகவே முதல் படம் ஒரு இயக்குனருக்கு கிடைக்கும்போது வந்து எப்படின்னா, அது ஒரு பெரிய ஒரு தவமாக இருந்து செய்வாங்க. அப்படித்தான் எல்லோரும், இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஸோ ஒரு தவமாக இருந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிற இந்த மித்ரன் அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர் ஜார்ஜுக்கும், என்டையர் இந்த படத்தில் நடித்திருக்கும் நடிகர்களுக்கும், குறிப்பாக விஷால், விஷாலை பற்றி நான் ஜாஸ்தி சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய கேரக்டர், ரொம்ப எமோஷன் ஆகக்கூடிய கேரக்டர். தப்புன்னு ஒருத்தன் சொல்லிட்டா டப்புன்னு ஏண்டா தப்புன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஏன்னா உண்மையானவங்களுக்கு சீக்கிரம் கோபம் வரும், ஆனால் அந்த கோபம் எப்போதுமே ஜெயிச்சிடும் சொல்ல முடியாது. பல கட்டங்களில் நம்மளை திசை திருப்பிவிடும். இனி கூட ரஜினி சார் நேற்று பேசின ஒரு ஸ்பீச்சை போட்டிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெறும் வேகம் மட்டும் வெற்றி பெறாது, விவேகம் தேவை. அதாவது இது வேணும்னு சொல்லி பேசுனதை பார்த்த உடனே நான் உடனே ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் எதை இங்கே கல்யாண மண்டபத்திலேருந்து இருப்பார் போல் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ரஜினி சார் உடனே எனக்கு ஃபோன் பண்ணார். உதய், நான் தான் ரஜினி பேசுகிறேன் சார். என்ன சார் திடீர்னு? ஏ, நீங்கள் ஃபோன் பண்ணியிருந்தீங்களா? இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி இப்படி ஒரு மனிதன் இருப்பதனால்தான் அவர் சூப்பர் ஸ்டார். ஸோ அந்த கட்டத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு அனைத்து தகுதிகளும் உள்ள ஒரு தம்பி தான் நம்ம விஷால். உண்மை அது. கொஞ்சம் நிதானம் தேவை. நான் அடிக்கடி சொல்கிறது, நீ வேகமாக ஏன் போகிற? உனக்கு தெரியும் நீ ஜெயிப்பேன்னு தெரியும். அந்த வெற்றியை வீணடித்து விடக்கூடாது. பல விஷயங்களை சொல்கிறேன். நாம் பல பேரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். பல பேரை ரெப்ரசன்ட் பண்ணும்போது பல பேருக்கும் நீ தலைவன், நீ உனக்கு மட்டும் தலைவன் அல்ல. எப்படி இந்த படத்தை இத்தனை பேர்த்தி ஒருங்கிணைச்சு செஞ்சீங்கன்னு சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி தான் இருக்கணும் உங்களுடைய நடிகர் சங்கத்திலும் சரி, தயாரிப்பாளர் சங்கத்திலும். இது என்னுடைய வேண்டுகோள். நான் இந்த இடத்துல சொல்கிறதுக்கு தான் வாய்ப்பு கிடைச்சது, ஏன்னா நேரில் சொல்ல டைம் கிடைக்கல. அத்தனை திறமையும் இருக்கிறது, எல்லாத்தையும் கரெக்டாக திங்க் பண்ணுறீங்க, எல்லாத்துலேயும் ஜெயிப்பீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. பொறுமை,
எந்த நேரத்தில் எப்படி எதை சாதிக்கணுமோ அந்த நேரத்தில் அப்படி சாதிச்சுக்கணும். இன்றைக்கி ரஜினி சார்கிட்ட கூட சொன்னேன் நான், வந்துடுங்க அப்படின்னு. இது என்னுடைய பர்சனல். ரஜினி சார் வரணும், வந்துருங்க. ஏன்னா முதல் முதல்ல அவர் வரணும்னு அவர் நினச்சா பூச்சி என்னடா கோட்டையவே பிடிப்பாருன்னு டைலாக் எழுதுனது நான் தான் எஜமானில். ஸோ அந்த மாதிரி ஏன் நம்ம எல்லாம் வரக்கூடாது? மற்றவங்களை விட நம்ம நேர்மையாக இல்லையா? திரையுலகத்தினர் எல்லாருமே கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். நம்ம எல்லாரையும் விட, வெளியாட்களை விட நம்ம எல்லாமே ஹானஸ்ட்டாக இருக்கிறோம், ஹானஸ்ட்டாக நம்ம உழைக்கிறோம். ஹானஸ்டியை பற்றி தான் படம் எடுக்கிறோம். படத்தை எப்போ தப்பான ஒரு கதையை யாராச்சும் எடுக்கிறோமா? அந்த படத்துலேயும் முடியும் போது ஒரு நல்ல கருத்தோடு தான் எல்லா படமும் முடியுது. ஆகவே திரையுலகினருக்கு எல்லா அருகதையும் இருக்கிறது, அது உனக்கும் இருக்கிறது. இந்த திரைப்படம் நான் எதுவுமே பார்க்கல, என்ன எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. எல்லோரும் பேசுகிறாங்க, அதை வச்சு தான் சொல்கிறேன். டீசர் பார்க்கணுன்னு ஆர்வமாக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம். அந்த டீசர் நிச்சயமாக எல்லாரையும் கவரும், என்னையும் கவரும் என்று எதிர்பார்க்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். இதில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற அனைத்து எழுத்தாளர்கள், கவிஞர்கள், இசையமைப்பாளர் என் தம்பி யுவன் சங்கர் ராஜா மற்றும் இயக்குனர், ஒளிப்பதிவாளர், துணை இயக்குனர்கள், இணை இயக்குனர்கள், ஒளிப்பதிவாளர்கள், துணை ஒளிப்பதிவாளர்கள், நடன இயக்குனர், சண்டை பயிற்சியாளர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.